கோவை ஹோப் காலேஜ் தண்ணீர் பந்தல் சாலையில் ஒன்பதரை ஆண்டுகளாக ரயில்வே உயர்மட்ட மேம்பால பணி நடைபெற்று வருகிறது இதனை கோவை மாநகர் வடக்கு மாவட்ட திமுக மாவட்ட பொறுப்பாளர் நா கார்த்திக் எம்எல்ஏ நேரில் பார்வையிட்டார் இதுகுறித்து திமுக எம்எல்ஏ கார்த்திக் செய்தியாளர்களிடம் கூறுகையில் தண்ணீர் பந்தல் ரயில்வே உயர்மட்ட மேம்பால கட்டுமான பணிகள் தொடர்ந்து ஒன்பதரை வருடங்களாக நடைபெற்று வருகிறது போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண ஆமை வேகத்தில் மந்தகதியில் நடைபெற்று வரும் இந்த மேம்பால பணிகளை விரைவுபடுத்தி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் பொறுப்பில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குற்றம் சாட்டினார் உடன் பகுதி பொறுப்பாளர் பாலசுப்ரமணியம் வார்டு செயலாளர் நடராஜ் ஐடி விங் சுந்தரலிங்கம் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீடியா த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்